வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, அதாவது குடைமிளகாய். குடைமிளகாய் சாப்பிடுவதால என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதுல என்ன நிறைந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம வகை தமிழர் சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். குடமிளகாயில நிறைய ஆரோக்கியங்கள் நிறைந்திருக்கு. ஆனா நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோமானா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லலாம். எனக்காவது ஒரு தடவை நம்ம இந்த குடமிளகாயை வாங்கி பயன்படுத்துறோம். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு என்ன அப்படின்னா, விட்டமின் தாதுக்கள் நிறைந்திருக்கு. உடல் எடைய குறைக்க விரும்புறவங்க இந்த குடமிளகாயை தாராளமா சமையல்ல சாப்பிட்டுட்டு வரலாம். இதுல அதிக அளவுல விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்து உடல்ல பெரும்பாலான உடல் உறுப்புகளின் வளர்ச்சிக்கு முக்கிய உறுதுணையா இருக்கும். அதை தாண்டி விட்டமின் ஏ சத்து இந்த குடைமிளகால அதிகமா இருக்கு. அதனால கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தவிர்க்கணும்னு நினைச்சா இந்த குடைமிளகாயை வந்து உணவுல சேர்த்துட்டு வரலாம். இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் தான் சொல்லலாம். உள்ளில் உள்ள செல்கள் சேதமடையாம தடுப்பதுல இந்த குடைமிளகாய் முக்கிய பங்கு வகிக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாவே முக்கியமா புற்றுநோய்கள் நம்மள அண்டாம தடுத்து கொள்ளலாம். குடமிளகாயில விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட வல்லது. பெரும்பாலான பழங்கள்ல காய்கறிகள்ல இந்த ஊட்டச்சத்து நிறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதுதான். அதை தாண்டி நாம சாப்பிடக்கூடிய குடமிளகாயிலையும் இந்த விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கு. குடமிளகாயில ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லூட்டின் மற்றும் ஜியாசான்தைன் அப்படிங்கிற இரண்டு கரோட்டினாய்டுகள் இருக்கு. இந்த கரோட்டினாய்டுகள் இருந்தாவே நம்மளுடைய கண்களுக்கும் விழித்திரைகளையும் பாதுகாக்கக்கூடியது. கண்களின் பார்வை திறனை மேம்படுத்த இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த கரோட்டினாய்டுகள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடுவதனால கண்களில் இருக்கக்கூடிய மாஸ்குலர் சிதைவில் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம குடமிளகாயில் இருக்கக்கூடிய விட்டமின் கே எலும்புகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் எலும்புகளை வந்து நல்லா வலுவாக்குறதுக்கு உறுதுணையா இருக்கும். குடமிளகாயே சேர்த்துட்டோம்னா உடல் எடையை குறைக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய விட்டமின் B6 நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உறுதுணையா இருக்கும். குடமிளகாயை சாலட்டாகவோ உணவிலோ இல்ல கிரேவி மாதிரியோ செஞ்சு உணவுல சேர்த்துட்டு வரலாம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப குடமிளகாயில விட்டமின் ஏ சத்து இருக்கு, கே சத்து இருக்கு, சி இருக்கு, அதை தாண்டி விட்டமின் B6 இருக்கு, விட்டமின் கே இந்த சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இது கண்கள் எலும்புகள் உடலின் வளர்ச்சிகள் அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கிறதுனால இது உடல்ல இருக்க ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட வல்லது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காம நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தாது பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.